எஸ் ஹாய் ஹலோ. ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸா சிம்பிளிஃபிகேஷன், அதாவது நமக்கு மேத்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான மேத்ஸ் தான் பார்த்துட்டு வந்துருந்தோம். ஸோ அதில் சிலபஸ் வைஸா பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் இருந்தாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து எஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டாவது பார்ட் சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுல இன்னைக்கான சம்ஸுக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் மார்க்ல இருக்கிற நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ நமக்கு கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்து எழுதிக்கிறேன்னா, எனக்கு இங்க இருக்கிற நம்பர் தேவை. ஸோ அதை என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், கொஸ்டின் மார்க்ல இருக்கிறவங்கள. ஸோ எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 இன்டூ 4 ஈக்குவல் டு 512, இதுதான் நமக்கு கொஸ்டினா இருக்கு அப்படிதானே. ஸோ நான் எதை கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ்ன்ற டேர்மை தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குதான் நம்ம மெயினா என்ன செய்வோம்னா, போர்ட் மாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் வச்சு பார்த்து ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்தா ஒரு சிம்பிள் என்னாவாங்க, ஈக்குவல் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போனா ஒரு சிம்பிள் என்னாவாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு பேசிக்கான ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலே போதும், இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு எக்ஸ்ன்ற டேர்ம் தான் வேணும். ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். மீதி இந்த சைடு இருக்காங்களா டிவிஷன்லேயே மல்டிபிளிகேஷன் டிவைடட் பை 79, அதாவது எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 இன்டூ 4, இதுதான் அவங்க இருக்கிறாங்க ஈக்குவல் டு 512 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஈக்குவல் டுக்கு அந்த சைடு என்னால் எதெல்லாம் கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் நான் கொண்டு போயிடலாம். ஸோ அப்படி கொண்டு போனோம்னா என்ன நடக்கும், இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தா டிவிஷன்ல வந்துருவாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 968 என்னது ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறவங்க டிவிஷன்ல வந்துருவாங்களா 512 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. இங்கே டிவிஷன்ல இருக்கிற 79 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தா மல்டிப்ளிகேஷனா மாறிடுவாங்க 79 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கேன்சல் பண்ணி கொடுப்போமா, 4 × 512 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 × 4 மீதி ஒரு 1 இருக்கும், 2 × 8 மீதி ஒரு 3 இருக்கும். ஸோ 128 வருவாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 968 ஈக்குவல் டு 128 இன்டூ 79, இதுதான் நமக்கு வரவங்களா இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும், 128 இன்டூ 79 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 128 79 8 7 8 9 நமக்கு என்ன வருவாங்க 72 வருவாங்க, 2 இங்கே ஒரு 7, 2 9 18, ஸோ 18 × 25 இங்கே 2, இங்கே 1 9 9 இங்கே ஒரு 11, ஸோ 7 8 நமக்கு 56 வரும், இங்கே 6 இங்கே 5, 2 × 2 = 14 ப்ளஸ் 5 = 19, மீதி இங்கே ஒரு 1 1 7 = 7 இங்கே ஒரு 8. ஸோ ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 2 இங்கே ஒரு 11, இங்கேயும் 11, இங்கே ஒரு 10. ஸோ நமக்கு என்ன வந்திருக்காங்க ஃபைனலா, எக்ஸ் மைனஸ் 968 ஈக்குவல் டு 10112. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ நான் இதையும் திசை கொண்டு வந்துடுறேன், மைனஸ் 968 இருக்கிறது 10112 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போனோன்னே பிளஸ் 968 தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 10112 968 நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருவாங்கன்னு பார்ப்போமா. ஸோ 10968 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 10, 11080 எங்கே இருக்கு ஆப்ஷன்ல, ஆப்ஷன் சியில இருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சரா வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் நமக்கு இங்கே எப்படி இருந்தா என்ன சிம்பிள்ல இருப்பாங்க, எந்த சிம்பிள் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தா என்ன சிம்பிளா மாறுவாங்க, இது பேசிக்கா தெரிஞ்சிருந்தா போதும் இந்த சம்ம நம்ம என்ன செஞ்சிடலாம் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அ டெர்மினேட்டிங் டெசிபல் எக்ஸ்பான்ஷன், பின்வருவற்றில் எது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஏன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆனா நம்ம டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்கிறாங்க, முடிவுறு தசம தீர்வு அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் பேசிக்கா அப்படின்னா, கொடுத்துருக்க 4 சாய்ஸையும் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் 5/64 எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு
இந்த கீழே டிவிஷனுக்கு கீழே நம்பர்ஸ் இருக்காங்கல்ல, டினாமினேட்டர்ல. சோ இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா சிம்பிளிஃபைடா நம்ம பிரிச்சு எழுதியிருக்கணும் ஃபர்ஸ்ட். சோ சிம்பிளிஃபைடா பிரிச்சு எழுதியிருக்கணும்னா எப்படி? சோ அஞ்சு இருக்கு மேல 64 நான் எப்படி பிரிக்கலாம்? 64 சோ 64 நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆல கேன்சல் பண்ணா 32, திருப்பி 2னா 16, திருப்பி 2னா 8, திருப்பி 2னா 4, 2னா என்ன வருவாங்க 2. ஸோ சிம்பிளிஃபைடா, இதுக்கு மேல 2க்கு கீழே என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நான் வந்து ஜென்ரலாக இது என்னன்னு எடுத்துக்கலாம், 64ன்றது 8 ஸ்கொயர்ட் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிதானே. 8 ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி 8 8ஆ பிரிச்சிடக்கூடாது, இருக்கிறதுலே சிம்பிளிஃபைடு ஃபார்மாக எப்படி இருக்குமோ அப்படி எழுதலாம். ஸோ இப்போ எண்ணி பார்த்தா நமக்கு எப்படி வருவாங்கன்னா 6 2 வருவாங்க. ஸோ அப்போ 2 பவர் 6 வரும். இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம், 8 × 8 தான் 64, ஒரு 8 என்னதுன்னா 2³. ஸோ 2³ × 2³ அப்படின்னா எனது பவர்ல இருக்க ரெண்டே ஆட் பண்ணுவோம், 2 பவர் 6 வருவாங்க. ஸோ நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ பிரிச்சு எழுதி பார்த்தே பழகிக்கோங்க எப்பயுமே. ஸோ 3 1 2 3 4 அஞ்சு ஆறு 2 இருக்காங்க. ஸோ 2 பவர் 6 வருவாங்க. அடுத்து 8/9, இதை நம்ம சிம்பிளா எழுதிடலாம். 8/9 நம்ம எப்படி இல்லை, மேல இருக்கிறத ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, கீழே இருக்கிறத மட்டும் நம்ம பிரிச்சு எழுதுனா போதும். ஸோ என்னது 9ன்றது 3 ஸ்கொயர், இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இது 3 ஸ்கொயர்டாகவே இருக்கட்டும். ஸோ அடுத்து நமக்கு 14/15 இருக்காங்க, 14 மேலே அப்படியே இருக்கட்டும். 15 என்ன செய்யலாம், 3 × 5 எழுதலாம், இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்து 1/12 இருக்காங்க, இதை எப்படி எழுதலாம், 1/4 × 3 வருவாங்க. 4 3 12, 4னா 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 2² × 3 வருவான். ஸோ இதுதான் இதோடைய சிம்பிளிஃபைட் ஃபார்ம். டினாமினேட்டர்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டேன். ஸோ எனக்கு என்ன கேள்வி, டெர்மினேட்டிங் டெசிமல். ஆக்சுவலாக டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே இருக்கிறாங்களா அப்புறம் நம்ம பிரித்து எழுதணும்ல, இவங்க எப்படி இருக்கணும்னா ஒன்று 2 பவர் 2 பவர் சம்திங்கில் இருக்கணும், அல்லது 5 பவர் சம்திங்கில் இருக்கணும். தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னா, தனியாக தான் இருக்கு அப்படின்னா ஒரு 2 பவர் சம்திங்கில் இருக்கணும், இல்லை 5 பவர் சம்திங்கில் இருக்கணும். இல்லைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 பவர் n × 5 பவர் n, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து இவங்க இல்லாமலோ இல்லை இவங்க வேற ஒரு நம்பரோடய சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்க முடியாது சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கவங்க என்ன அப்படின்னா 5 பவர் 2 பவர் 6, 5/2 பவர் 6. இது நமக்கு பார்க்க எப்படி இருக்காங்க, 2 பவர் n இருக்காங்க, தனியா இருந்தா கூட ஓகே. சரி இவங்க இருக்காங்க, சோ இவங்க டெர்மினேட்டிங் டெசிமலா வர வாய்ப்பு உண்டு. அடுத்து கீழே 8/3² இருக்காங்க, நமக்கு 2 பவர் nலயோ இல்ல 5 பவர் nலயோ இவங்க வராங்களா 3 அப்படின்னா 3 வராது. சோ அப்ப இது கிடையாது. சோ அடுத்து 3 பவர் 5, ஆக்சுவலி இங்க எனக்கு 3 × 5, இங்க எனக்கு 5 பவர் n இருக்காங்க, ஒண்ணுமே இல்லைன்னா பவர்ல 1 இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க எனக்கு 5 பவர் n இருக்காங்க, ஆனா அந்த 5 ஒன்று 2 கூட இருக்கணும் இல்ல தனியா இருக்கணும், ஆனா இங்க யார் கூட இருக்கு, 3 கூட இருக்கு. அப்ப இது டெர்மினேட்டிங் டெசிமலா வருமா அப்படின்னா இதுவும் வராது. அதே மாதிரிதான் இங்க நமக்கு 2 பவர் n இருக்காங்க, ஆனா அவங்க 3 கூட இருக்காங்க. ஸோ 2 பவர் n ஒன்று தனியா இருக்கணும் இல்ல 5 இருக்கணும, இது 2 பவர் n வந்து 3 இருக்கு. ஸோ இதுவும் வராது. ஸோ நமக்கு எங்க ஆப்ஷன் 7 மட்டும்தான் நமக்கு சரியா, நமக்கு ஏத்த ரூல் டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்க ரூல்க்கு ஓகே பண்ணி வராங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 5/64 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரா வருவாங்க. ஓகே தான். நெக்ஸ்ட் டேம், நெக்ஸ்ட் டேம் எஸ் அடுத்த சம் எப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை வச்சு நம்மள்ட்ட கேட்டுட்டாங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஸ்கொயர் ரூட்டை வச்சு எப்படி கேட்டிருக்காங்க, 383 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸோ இந்த இந்த சம் நம்ம ஜென்ரலாக நார்மலாக எப்படி செய்யலாம் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து வர மாதிரி சம். ஸோ ரிவர்ஸ்லேருந்து வரணும், பின்னாடி இருக்கிறாங்கல்ல இந்த 9 √9 அப்படிங்கிறது நமக்கு என்னது 3 வருவாங்க, 3² தான் 9. ஸோ அப்போ இங்கே 3 வரும். ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்த 28ல இருந்து இந்த 3 மைனஸ் பண்ணுவோம், 28 − 3 √25 வருவாங்க. ஸோ √25 நமக்கு என்ன வேல்யூவாக வருவாங்க, 5 5² = 25. அப்போ இதுக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன வருவாங்க, 5 வருவாங்க. 164 + 5 என்ன வருவாங்க, 169 அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 ஓட வேல்யூ என்ன வருவாங்க,
பதிமூணுன்னு வரும். ஸோ 13 ஸ்கொயர் தான் 169. ஸோ இங்கே 13 வருவாங்க. 302 மைனஸ் 13 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 302 மைனஸ் 13 வேல்யூ 289 வரும். ஸோ 289 எதோடைய ஸ்கொயர்ப்பா? 17 ஸ்கொயர். ஸோ 17 ஸ்கொயர் சார் 289. ஸோ அப்போ இங்கே என்ன வருவாங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 வரும். ஸோ நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்காங்களா ப்ளஸ் போட்டிருக்காங்க சிம்பிள் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ இங்கே 289 வந்துட்டாங்களா, அந்த 289 வந்து 17 ஸ்கொயர். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு, 383 ப்ளஸ் 17 நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வருவாங்க. 400ன்றது 20 ஸ்கொயர்டு. ஸோ என்னது ஆப்ஷன் சி 20 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ இவ்வளவு பெருசாக நம்ம செய்யலாம், நார்மலாக ஜென்ரலாக சம் செய்யலாம் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி சம்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 383 இருக்கு. 383க்கு அப்புறம் என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்கு அடுத்த சிம்பிள் பிளஸ் சிம்பிளா இருக்கு நமக்கு, அப்படிதானே? சப்போஸ் இப்படி பிளஸ் சிம்பிளா இருக்கு அப்படின்னா 383க்கு அடுத்து வர ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 பிளஸ் இப்படி இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி போயிட்டே இருக்கு. இங்கே 20 பிளஸ் அப்படின்னா 20க்கு அடுத்து இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 20க்கு அடுத்து இருக்கிற ஸ்கொயர் நம்பர் 25 தான், அப்படிதானே? 16 ஸ்கொயர்டு நமக்கு 4 ஸ்கொயர்டு 16 வந்துடும். அதுக்கடுத்து 5 ஸ்கொயர்டு 25 தான் வருது. ஸோ 25 தான். ஸோ 25 5 ஸ்கொயர். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னா 5 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நமக்கு கேள்வியில் எப்படி இருக்கு, அதே மாதிரி நமக்கு இங்க கேள்வியில் எப்படி இருக்குன்னா 283 பிளஸ் தான் இருக்கு. சாரி, 383 பிளஸ் தான் இருக்கு. 383 பிளஸ்னா 383க்கு அடுத்து இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாக்கிறோம். 383க்கு அப்புறம் 384 வராது, 85 வராது, 86, 87, 88, 89, 90, 391 எதுவுமே வராது. இதுக்கு அடுத்து வர்றது 400 தான் ஸ்கொயர் நம்பரா வரும். ஸோ 400 எதோடைய ஸ்கொயர்? 20 ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன்ஸ் 20 அப்படின்னு சொல்லி டைரக்டா போட்டலாம். ஸோ முன்னாடி இருக்கிற நம்பர் அதுக்கு அடுத்து இருக்கிற சைன். சப்போஸ் எனக்கு மைனஸா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம்ல 20ல 20 மைனஸ் அப்படின்னு போட்டு இப்படி ரூட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த 20 மைனஸ் அப்படின்றப்ப நம்ம என்ன செய்யணும், 20க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 20க்கு முன்னாடி 19 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 18 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 17 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 16 வருவாங்க. 20க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர். ஸோ மைனஸ்ல இருந்தா 20க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் 16, 16ன்றது 4 ஸ்கொயர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா வருவாங்க? 4 அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஓகே தானே? ஸோ என்ன செய்யணும், மைனஸ்ல இருந்தா அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும், பிளஸ்ல இருந்தா அந்த நம்பருக்கு அடுத்து இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தா நம்ம சிம்பிளா போட்டுடலாம் இந்த மாதிரி சம்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன். சிம்பிளிஃபை 1 இஸ் டு 150 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுல என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ஈஸியானதா ரேஷியோ எடுக்கிறதா? ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 1 வேல்யூ ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. மென்சுரேஷன்ல கேட்பாங்க, ரேஷியோல கேட்பாங்க, சிம்பிளிபிகேஷன்ல கேட்கறாங்க. ஹெக்டர் உடைய வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 ஈக்குவல் டு 10,000 ஸ்கொயர். பார்த்து வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னா எப்பயுமே ரேஷியோவில் இருக்கிறது என்னவா இருக்கணும், பேசிக்காக ஒரே யூனிட்டாக இருக்கணும். ஸோ இது மீட்டராக இருந்தால் அதுவும் மீட்டர், இது கிலோமீட்டர் இது மீட்டர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரெண்டையுமே ஒரே என்னது யூனிட்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 அப்படின்றது இங்கே மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அது எத்தனை மீட்டர் ஸ்கொயர் நமக்கு தெரியும், 10,000 ஸ்கொயர்னு தெரியும். ஸோ அதில் கொண்டு போய் என்ன செய்யலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் இஸ் டூ நமக்கு என்ன இருக்கிறாங்க, 150 இருக்காங்க, 150 மீட்டர் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ கேன்சல் பண்ணி கொடுப்போம், இஸ் டூ ரேஷியோல தான் இருக்காங்க. 5 அடிச்சா இங்கே 3 வரும், இங்கே 5 அடிச்சா 200 வருவாங்க. இதுக்கு மேல ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 200:3 எங்கே இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 200:3 தான் இதுக்கான ஆன்சரா வருவாங்க. ஓகே தானே? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு சம், ஆல்ரெடி இப்போ ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி சுருக்குக ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 மைனஸ், ஆனா இட்ஸ் ஓகே, அதுல ஹோல் ரூட் இருந்துச்சு.
இதுல அப்படி இல்லாம தனித்தனி ரூட்டா கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் பார்க்கணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 மைனஸ் 3 108 பிளஸ் 2 27 92. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணி கேட்குறாங்க, ஆட் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2x இருக்கு, 2x பிளஸ் 2y அப்படின்னா நம்மளால ஆட் பண்ண முடியுமா ரெண்டையுமே? முடியாது, ஏன்னா ரெண்டு பின்னாடி இருக்கிற சைனும் வேற வேறையா இருக்காங்க. சப்போஸ் 2x பிளஸ் 2x இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா 4x ஆகிடுவோம் அப்படிதானே. அதே மாதிரிதான் ஸ்கொயர்லயுமே, ஸ்கொயர் ரூட்லயுமே. ஸ்கொயர் ரூட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ 2√2 பிளஸ் 2√2 அப்படின்னா என்ன செய்யலாம்னா ஆட் பண்ணலாம். இது ரெண்டே முன்னாடி இருக்கு, இது ஒரு எக்ஸ் மாதிரி நினைச்சுக்கணும். ரூட்ல இருக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க எக்ஸ் மாதிரி வேலை செய்வாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2 பிளஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணணும், 4√2. ஓகே, வந்து √2 √2 திருப்பி ஆட் பண்ணக்கூடாது. இவர் எக்ஸ் மாதிரி இங்கே எக்ஸ் இருக்கிற எக்ஸ் எக்ஸ் இருக்கு, நம்ம 4x போட்டுட்டோம்ல, அதே மாதிரி 2√2 பிளஸ் 2√2 4√2 வருவாங்க. அப்போ 2√6 பிளஸ் 2√6 இருந்தாங்க அப்படின்னா 4√6 இருப்பாங்க. ஓகே தானே? சப்போஸ் இப்போ எனக்கு 2√6 பிளஸ் 2√3 இருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ண முடியுமான்னு கண்டிப்பா முடியாது. ஸோ நமக்கு எப்படி 2x பிளஸ் 2y ஆட் பண்ண முடியாதோ அதே மாதிரி பின்னாடி இருக்கிற ரூட் ஸ்கொயர் ரூட்டோடைய வேல்யூ மாறுது அப்படின்னா நம்மளால ஆட் பண்ண முடியாது. சேம் ஸ்கொயர் ரூட் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை என்ன செஞ்சு கொடுத்துக்கலாம், நம்ம ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற ஒரு ஒரு ரூல். ஸோ நமக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு க்வெஸ்சன்ல √48 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிதானே. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 மைனஸ் 3 108 பிளஸ் 2 27 பிளஸ் 2 192. ஸோ என்ன செய்வோம், சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம். சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு மொதல் 48 நான் என்ன செய்யறேன், சிம்பிளிஃபை பண்றேன். 48 சிம்பிளிஃபை பண்ணனா 2 பண்றேன், 24 திருப்பி 2 12 திருப்பி 2 6 திருப்பி 2 3. ஸோ நமக்கு என்ன வந்துட்டாங்க, 2 × 2 2 × 2 அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 2 × 2 × 2 × 3 இப்படி வந்திருக்காங்க. ஸோ இதை நான் என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எடுக்கும் போது என்ன செய்வோம், இது ரெண்டு 2 வந்து 2 ஸ்கொயர்டா இருப்பாங்க. 2 ஸ்கொயர்ட் அப்படின்றப்போ ஒரு 2 வெளியில வருவாங்களா, ஸோ இது 2 வெளியில வரும். இங்கேயும் எனக்கு ரெண்டு 2 2 ஸ்கொயர்ட் இருக்காங்க. ஸோ 2 ஸ்கொயர்டை ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எடுத்தேன்னா ஒரு 2 வெளியில வரும். ஸோ இங்கே 3 1 தான் இருக்காங்க, இதை கண்டிப்பாக இப்போ ஸ்கொயர் ரூட் அவுட்டு வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இப்போ 48 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4√3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 2 × 2 √3 அப்படின்னு சொல்லி வருவாங்க. புரிஞ்சது தானப்பா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வந்திருக்காங்க, 16, 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. 16 அப்படின்றது எதோடைய ஸ்கொயர்ட் அப்படின்னா 4 ஸ்கொயர்டு. ஸோ 4 நான் வெளியில் எடுத்துட்டேன், ஒரு √3 மட்டும் தனியா இருக்காங்க. ஸோ தனியா இருந்தா ஸ்கொயர் ரூட் அவுட் வெளியில எடுக்க முடியாது, ஸோ அப்படியே இது உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். ஸோ அடுத்து அடுத்து நமக்கு என்ன இருக்காங்க, 108 இருக்காங்க. ஸோ 108 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா. 108 எடுத்தோம் அப்படின்னா 2 எடுக்கிறேன், 54 திருப்பி 2 எடுக்கிறேன், 27 திருப்பி 3 எடுக்கிறேன், 2 எடுக்க முடியாது. ஸோ 9 திருப்பி 3 எடுத்தா 3 வருவாங்க. ஸோ இதையும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு 4 வருவாங்க. 2 × 2 4. ஸோ 4 எதோடைய ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு. ஸோ ஒரு 2 வெளியில வரும். இங்கே 2 3 இருக்காங்க, 2 3 9, 9 எதோடைய ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு. ஸோ இங்கே 3 வெளியில வந்துடும். ஸோ ஒரு 3 வெளியில அப்படியே இருப்பாங்க, √3 அப்படின்னு வருவாங்க. ஸோ 2 × 3 6, 6 √3 வருவாங்க அப்படிதானே. 6 √3, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எனக்கு இங்கே ஒரு 3 இருக்காங்க. ஸோ 6 × 3 நமக்கு என்ன வருவாங்க, அதாவது மைனஸ் 3, இந்த 3 அப்படியே இருக்கு, 6 √3 வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 3 × 6 18 வரும். ஸோ அப்போ இங்கே நம்ம 18 √3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். பிளஸ் 2 × √27 வந்து என்ன அப்படின்னா 3³ பார்க்கலாம். 27 என்றது 3³. ஸோ 3 × 3 × 3 தான் 27.
ஸோ ஒரு மூணு வெளியில வருவாங்க அப்படிதானே. ஸோ த்ரீ த்ரீ இன்டூ த்ரீ நைன், நைன் வெளியில வரும், ஒரு ரூட் த்ரீ மட்டும் உள்ள இருந்துப்பாங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு டூ முன்னாடி இருக்காங்க. டூ இன்டூ நைன் என்ன வருவாங்க, எயிட்டீன் வருவாங்க. ஸோ எயிட்டீன் ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதை கேன்சல் பண்ணி கொடுப்போம். ஓகே, நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்க எதுக்கு வந்து இந்த இந்த 27 ஓகே. சோ இந்த 27 இருக்குல, இந்த 27 வந்து என்னன்னு பார்த்தோம், 3 cube அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூணு கியூப், அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 3 × 3 × 3 இருக்கும். ஸோ 2 3 9 ஸ்கொயர் 3 வெளியில் எடுப்போம். ஸோ அப்போ என்ன வருவாங்க, 3√3 தான் வருவாங்க. ஸோ 3√3 அப்படின்றப்போ 3 × 2 6, 6√3 இருக்கும். ஓகே தானே. அடுத்து 192. இது நம்ம என்ன செய்யலாம், 2 கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 2 போட்டால் 18, 9 × 18 இங்கே ஒரு 6, 96. திருப்பி 2 போட்டேன் அப்படின்னா 448 வருவாங்க. திருப்பி 2 போட்டேன்னா 24, திருப்பி 2 போட்டோன்னா 12, திருப்பி 2 போட்டால் 6, இங்கே 2, இங்கே ஒரு 3. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன வந்துட்டாங்க, 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2 வெளியில் வரும், இதுக்கு ஒரு 2 வெளியில் வரும், இதுக்கு ஒரு 2 வெளியில் வரும். ஸோ 2 × 2 × 2 8 வருவாங்க. 8√3 ஸ்கொயர் ரூட்ல எடுக்க முடியாது, அந்த மூணு மிச்சம் இருப்பாங்க, 8√3 இருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லாமே இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, √3√3√3 அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னாடி நமக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4x 5x 6x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நமக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற ரூட் எல்லாம் வந்து சேமா இருக்காங்க அப்படின்னா, அப்போ 4 − 18 நமக்கு என்ன வருவாங்க, மைனஸ் 14√3 வரும். ஸோ இந்த மைனஸ் 14√3 பிளஸ் 6√3 வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வருவாங்க, மைனஸ் 14 6 போச்சுன்னா நமக்கு 8 வருவாங்க, மைனஸ் 8√3. ஸோ மீதி நமக்கு பிளஸ் ரூட் த்ரீ இருக்காங்க, பிளஸ் 8√3, மைனஸ் 8√3 பிளஸ் மைனஸ் 8 பிளஸ் 8 நமக்கு என்ன வருவாங்க, 0 அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஆப்ஷன் பி 0 தான் இதுக்கான ஆன்சரா வருவாங்க. ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்து சுருக்குங்க, இது ஃபார்முலா பேஸ் பண்ண சம் தான், ஈஸியான சம்மு. நமக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும். ஸோ எனக்கு கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா, 260 × 260 பிளஸ் 1/104 × 104 மைனஸ் 260 − 104 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நம்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரே நம்பர் தான், 260 தான் இருக்காங்க, 104 104 ரெண்டே நம்பர் தான் எல்லா இடத்துலயும் ரிப்பீட் ஆயிருக்காங்க அப்படின்னா, இது ஏதோ ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி, ஏதோ ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், 260 ஏவாவும் 1/ல இருக்குல்ல எப்பயுமே 104, அதனால 1/104 பிஆவும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லா ஏபியை வந்து 260க்கு பதிலாக ஏவாவும் 104க்கு பதிலாக பிஏவும் சப்ஸ்டிட் பண்றேன். 260 × 260 260 ஸ்கொயர், அப்போ ஏ இன்டூ ஏ என்ன வருவாங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் இது 1/104 × 104 அப்படின்றப்போ நமக்கு என்ன வந்துருவாங்க, பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இவங்க இருக்கிற ஃபார்மெட், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ நான் என்ன செய்யறேன், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்படிதான் இதுல எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவும் இதுவும் ஒன்னா இருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், இன்டர்சேஞ்ச் பண்றேன். இந்த ஏ மைனஸ் பி ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு வந்துட்டு இந்த 2ab இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் 2ab ஈக்குவல் டு இந்த சைட் வந்துட்டாங்கன்னா பிளஸ் 2ab ஆயிடுவாங்க. ஸோ என்ன வந்துட்டு வாங்க, 2ab ஈக்குவல் டு
ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த சைடு இருக்கவங்க பிளஸ்ல இருக்காங்களா, அந்த சைட் போயிட்டா மைனஸ்ல வந்துருவாங்க, மைனஸ் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. இதே ஃபார்மேட்ல இருக்கிறாங்களா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதே ஃபார்மேட்ல நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, டூ ஏ பிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ டூ ஏ பிக்கு இவங்க ஈக்குவலா? எஸாமா. ஸோ எதுக்கு ஈக்குவலா வருவாங்களாம், டூ ஏபிக்கு இவங்க ஈக்குவலா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அப்போ நம்ம டூ ஏபி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ டூ ஏபி பார்ப்போமா, டூ ஏபி அப்படின்றப்போ டூ இன்டூ ஏவோட வேல்யூ என்ன 260, பியோட வேல்யூ 1/104 கேன்சல் பண்ணி கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்துடுவாங்க. இந்த ரெண்டால இதை அடிச்சு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 52 வருவாங்க, திருப்பி ரெண்டாலே அடிப்போம், இது 130, இது 26. ஸோ 130 26 கேன்சல் பண்ணா 5 கேன்சல் ஆவாங்க. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் சி 5 தான் இதுக்கான ஆன்சரா வருது, புரியுது தானே? ஸோ நமக்கு ஏ நமக்கு ரிப்பீட்டடா ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு க்வெஸ்சன்ல வந்திருக்காங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது டூ ஏபிக்கு ஈக்குவலா வருது, நம்ம ஃபார்முலாவை ஷஃபுல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இது ஈக்குவல் டு டூ ஏபி அப்படின்னா டூ ஏபி கண்டுபிடிச்சோன்னா இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே தானே? ஸோ இப்போ டூ ஏபி வேல்யூ எனக்கு 5 வந்துச்சு, ஸோ ஆப்ஷன் சி 5 தான் இதுக்கான வேல்யூவா வருவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ண சார், கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 9.6 × 9.6 × 9.6. இப்போ ரெண்டு நம்பர் தான் இதுலயும், 9.6 5.5 ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன செய்யறேன், போன சம் மாதிரி 9.6 தான் ஏவாவும் 5.4 பிஆவும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டா நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 9.6 அதாவது 9.6 பதிலாக ஏவும் 5.4 பதிலாக பிவும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 9.6 9.6 9.6 மூணுக்கும் ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ இன்டூ ஏனா ஏ கியூப் மைனஸ் 5.4 × 5.4 × 5.4 5.4 × 5.4 பி இன்டூ பி இன்டூ பி பி கியூப் டிவைடட் பை இங்கே எனக்கு 9.6 × 5.4 a into b plus 5.4 × 5.4 அப்போ b square இதோட வேல்யூவை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இதுக்கு முதல் கியூப் வச்சிருக்காங்களா மேல் எனக்கு என்ன இருக்காங்க a மை a கியூப் மைனஸ் b கியூப் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா சோ நம்ம அது அந்த ஃபார்முலாவை நான் எடுத்து பாக்குறேன் a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன a − b a² + ab + b² இதுதான் என்ன அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்பான ஃபார்முலா. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு பதிலா அந்த ஃபார்முலா இதுக்கு பதிலா ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இருக்காங்கல்ல இதை கொண்டு வந்து இதுக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ண பாக்குறேன். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட வேல்யூ a − b a² + ab + b² டிவைடட் பை கீழே இருக்கிறவங்க a² + ab + b² அப்படியே சப்ஸ்டிட் பண்றேன், கீழே இருக்கத அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம என்ன செய்யலாம், இதுவும் இதுவும் எனக்கு சேமா இருக்காங்க, நான் கேன்சல் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு ரிமைனிங் என்ன இருப்பாங்க, a − b மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ a − b கண்டுபிடிச்சேன், நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a − b ஏவோட வேல்யூ என்ன 9.6, பியோட வேல்யூ என்ன 5.4 − 5.4 கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 9.6 ல் 5.4 மைனஸ் பண்ணுறேன், இங்கே 2 இங்கே புள்ளி இங்கே 4, ஸோ 4.2 ஆப்ஷன் சியில் இருக்காங்க. ஸோ 4.2 தான் இதுக்கான ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பவர்ஸ், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் நம்ம பவர்ஸை பற்றி, அந்த பவர்ஸை யூஸ் பண்ணுன சம். ஸோ பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா 1000 power 9 டிவைடட் பை 10 power 24 இதோட வேல்யூ நமக்கு கேட்குறோம். ஸோ நமக்கு இப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு நார்மலாக தெரியும், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் a power 7 / a power 5 அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஏல இருக்க ஸோ டிவிஷன்ல இருக்காங்கன்னா பவர் 7 - 5 ஆகும், ஸோ a power 2 ஆகும்.
சோ பேஸ் ரெண்டும் சேமா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், பவர்ல இருக்கிறத மைனஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கலாம். இதே மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, பேஸ் ரெண்டு சேமா இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணுவோம், டிவிஷன்ல இருந்ததுனால நம்ம என்ன செய்வோம், மைனஸ் பண்ணுவோம். இங்க எனக்கு பேஸ் சேமா இருக்காங்களா, பேஸ் சேமா இருந்தா நான் என்ன செஞ்சிருவேன், ஈஸியா வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா இங்க எனக்கு பேஸ் சேமா இல்ல, இங்க கீழே 10 இருக்கு மேல 1000 இருக்கு. சோ நம்ம என்ன செய்யலாம், பேஸ சேவ் பண்ணலாம். சோ பேஸ் எப்படி சேவ் பண்ணலாம், இந்த 1000 1000 அப்படின்றத நான் என்ன எடுக்கிறேன், 10³ எடுத்துப்பேன். இதானே 3 0 இருக்காங்க, 1000 வந்து 10³, வெளியில பிராக்கெட்ல எனக்கு 9 இருக்காங்க, டிவைடட் பை 10^24. இப்ப எனக்கு இப்படி இருக்காங்க, இதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துட்டோம். சோ ஏ பவர் 3 8 × 5 இப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், பிராக்கெட் இருக்காங்கன்னா பவருக்கு ரெண்டுக்கும் நடுவில் பிராக்கெட் இருந்துச்சுன்னா ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்னு அர்த்தம். சோ ஏ பவர் 3 × 5 ஆவாங்க, ஏ பவர் 15 ஆவாங்க. சோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பவர் 3 பிராக்கெட்ல ஹோல் பவர் 9 இருக்கு, 10^3 அப்படின்ற பார்க்கும் போது நமக்கு என்ன வருது, 10^3 × 9 டிவைடட் பை 10^24. 3 9s ஆ நமக்கு என்ன வருவாங்க, 27. ஸோ 10^27 டிவைடட் பை 10^24. ஸோ நம்ம என்ன செய்யலாம், 27 24 மைனஸ் பண்ணணும். ஸோ 10^27 − 24 அப்போ என்ன வரும், 10³ வருவாங்க. ஸோ 10³ வேல்யூ என்ன, நம்ம ஃபர்ஸ்டே எடுக்கும் போதே அப்படி தான் எடுத்தோம், 10³ வேல்யூ 1000 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1000 தான் இதுக்கான ஆன்சரா வருவாங்க, ஈஸியான சம் தான். ஓகே தான். ஸோ இன்னைக்கான சம்ஸ் எல்லாம் அவ்வளோதான். நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல நமக்கு ப்ரீவியஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படிதான் பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி எஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு எஸ் நம்ம டெக்ஸ்டர் அகாடமியில நான் காலையில 9 மணி கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.